வனிதாவுக்கும் மற்ற செலிபிரிட்டிஸ்க்கும் நடுவில் சோசியல் மீடியாவில் ஏற்பட்ட சண்டையினால வனிதா இப்போ சோசியல் மீடியாவை விட்டு விலகிட்டாங்க. வனிதா அண்ட் பீட்டர் பாலோட வெட்டிங் சோசியல் மீடியாவில் பெரிய சலசலப்பை கிளப்பிச்சு. பீட்டர் பாலோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான எலிசபெத், பீட்டர் பால் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம வனிதாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பல பேருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதில் பல செலிபிரிட்டிஸும் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், வனிதா இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அந்த வாக்குவாதத்தில் வனிதா நிறைய கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை திட்டிருந்தாங்க. அந்த விஷயம் எல்லோருக்கும் மத்தியில் பூதாகரமாக வெடிச்சுது. பல பேர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ணவும் மேலும் சோசியல் மீடியாவில் இந்த சண்டை தொடரவும் சோசியல் மீடியாவை விட்டே போயிட்டாங்க வனிதா விஜயகுமார். இது மட்டும் இல்லாமல் யூடியூப் கமெண்ட் செக்ஷனையும் டிசேபிள் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்விட்டரை விட்டு போறதுக்கான ரீசனையும் தனி மெசேஜா கொடுத்திருந்தாங்க. ட்விட்டர் ஃபுல்லாவே செல்ஃப் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு ஃபேக் பர்சன்ஸ் தான் இருக்காங்க. வெரி ஃபியூ பர்சன்ஸ் தான் ஜென்யூன் ஹியூமன் பீயிங்கா இருக்காங்க. அதுலயும் சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஜென்யூனா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு அவங்க நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால நான் ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன். ஃபேக்கா டிராமா போடுறது, ரொம்ப ரப்பிஷா சில விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே ஃபேக்காக இருக்கு. ஸோ இந்த ஃபேக் பீப்புள்ஸ்க்கு மத்தியில் நான் இருக்க விரும்பலை. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணாதான் நான் சோசியல் மீடியாவை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டுச்சு. இதுல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வனிதாவை தகாத வார்த்தைகளால திட்டிருக்காங்க. மேரேஜ், கமிட்மெண்ட், கேரக்டர், இதுக்கான மீனிங் ஆர் இதுக்கான ஸ்பெல்லிங் ஆச்சும் உனக்கு தெரியுமா? டாக்டர் ராமகிருஷ்ணன் என்னுடைய லீகல் ஹஸ்பண்ட், உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அடிக்கடி துணிய மாத்துற மாதிரி ஹஸ்பண்ட்ஸ உன்ன மாதிரியான ஆளுக்கெல்லாம் அது புரியாதுதான். அதுக்காக உன்னை நினைச்சு நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். உனக்கும் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னன்னு சொல்லி தருவ? எங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக இந்த உலகத்துல நாங்க எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். நீ 100 புருஷன் கூட வச்சுக்கோ, அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனா இன்னொருத்தவங்களோட லீகல் ஹஸ்பண்ட நீ உன்னோட ஹஸ்பண்ட் ஆக்கிக்க முடியாது. கண்டிப்பா அந்த பர்சன் லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்த பிறகுதான் நீ சோசியல் மீடியால ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் இங்க அப்படி நடக்கலையே. எந்த ஒரு டிசிப்ளின் பர்சனா இருந்தாலும் இதுக்கு ரியாக்ட் பண்ணிதான் ஆகணும். என்கிட்டயே வனிதா இவ்வளோ அரகண்டா சீப்பா பிஹேவ் பண்ணும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. நான் எப்போதுமே எலிசபெத்க்கு சப்போர்ட் பண்ணுவேன். உண்மையாவே ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபால பாதிக்கப்பட்டு இன்னொரு மேரேஜை தேடி போறவங்க யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை. நம்ம நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போறாங்கல்ல, அந்த மாதிரியான தாம்பத்திய உறவுகள் பத்தி இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் காமிச்சிருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். என் பொண்ணு மா எனக்கு அப்பா மாதிரி தான்மா ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படிப்பட்ட எல்லோருக்கும் ரோல் மாடலான அப்படிப்பட்ட என்னோட ஹஸ்பண்ட பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? எப்படி நீ அவரை பத்தி பேசலாம் அப்படின்னு பல வார்த்தைகளால சாடியிருக்காங்க வனிதாவை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள். அது மட்டும் இல்லாம சட்டப்படியா டிவோர்ஸ் கொடுக்காம பீட்டர் பால் உன் கூட வாழ்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ சப்போர்ட் எலிசபெத் அப்படிங்கிற ஹேஷ்டாக நான் கிரியேட் பண்றேன், நீங்களும் எலிசபெத்க்கும் அவங்களோட கிட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங்வுட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.